வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து தீபாவளி சுடிதார் தான் என் பொண்ணுக்கு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ கட் பண்ணால் பாருங்கள். இது தைக்கிறது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது கீழே ஸ்கர்ட்டு மட்டும் கட் பண்ணுறது மட்டும்தான் இதில் இருக்குது. தனியாக உங்களுக்கு வந்து கட் பண்ணுறது ஃபுல்லாக சொல்லி கொடுத்துறப்ப இந்த ஸ்கர்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இது வந்து போட் நிக்கு, நாட்டோடு வந்து சேர்த்து உங்களுக்கு வந்துடும். இதை கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம சைட்லேயும் கட் பண்ணிக்கலாம். இது மொத்தம் உயரம் வந்து 52 இன்ச்சு, பாடி உயரம் வந்து 16 இன்ச்சுங்க. இப்போ கீழே எல்லாத்துக்குமே நமக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி தான் ஒரு அம்பர்லா டாப்பு. கீழே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து சாரியோட சேர்ந்தது தான், காப்பர் மெட்டீரியல். இது காப்பர் கலந்து வரும். இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். பாடி சுற்றில் வந்து 10 இன்ச்சு, அதை போட்டு நான் கட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வீடியோவில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை கட் பண்ணியாச்சு, நம்ம அடுத்து தைக்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கை கட் பண்ணிடலாம். கை வந்து ரொம்ப குட்டி கை தான். இது வந்து கோட் மாடலு. கை வந்து 2-in-1ஆக நம்ம போட்டுக்கலாம். அதாவது வந்து கையோ கை மட்டும் சேர்த்து போட்டுக்கலாம். அதாவது வந்து கிராண்டான சால் போட்டு போட்டுக்கலாம். கோட்டு போட்டு அது ஒரு டிசைனாகவும் போட்டுக்கலாம். அது கோட்டு வந்து உங்களுக்கு தனியாக போடுறேன். கோட்டும் இதோட கட்டிங் வீடியோவும் உங்களுக்கு தனியாக உங்களுக்கு போடுறேன் நாளைக்கு. இதை வந்து கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது சாரியோட மெட்டீரியல் தான். இது ஒன்றுமே இல்லைங்க, சுற்றளவு வந்து 10 இன்ச்சுங்க, உயரம் வந்து 16 இன்ச் வச்சுருக்கேன். ஆம்கோல் வந்து 7.5 இன்ச்சு. நெக்கு கட் பண்ணலை, நெக்கு கட் பண்ணாமல் ஆம்கோலும் கீழே நம்ம வளைச்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அது கட் பண்ணுறது வந்து கோட் மாடலோட சேர்த்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். இப்போ இதை முன்னாடி கை வந்து குறைஞ்சி கட் பண்ணிடலாம். கையோட உயரம் வந்து 5 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ இது வந்து லைனிங்கு, உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வந்து பூனம் மெட்டீரியல் மாதிரி இருக்கும் லைனிங் கிளாத்து. இது வந்து மீட்டரே வந்து 50 ரூபா தான். நம்ம நார்மலாக எடுக்கிற லைனிங்கோடையே இது ரேட்டு கம்மியாக தான் வரும். ஆனால் இது நல்லாயிருக்கும், சுருங்கவும் சுருங்காது. நமக்கு வந்து சுடிதாருக்கு இதுக்கெல்லாம் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளவுஸுக்கு யூஸ் ஆகாது, சுடிதாருக்கு வந்து நல்லாயிருக்கும். சாரீயில் தைக்கிற சுடிதார் அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மேல் இதோட உள்ளே வர லைனிங் வந்து நமக்கு கொஞ்சம் உயரம் கம்மியாக தான் இருக்குது. இது உயரம் வந்து கால் வரைக்கும் வந்துடும், 52 இன்ச்சு. கீழே வந்து நம்ம உருட்டி அடிச்சுக்கலாம். இல்லை சிக்சாக் மிஷின் இருந்தால் அதில் கூட நம்ம அடிச்சுக்கலாம். இதுக்கு வந்து பார்ட்ரு வந்துடும். பார்ட்ரு தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கீழே வந்து பார்ட்ரு வந்துடும். இப்போ இதை நம்ம வந்து கீழே ஜாயின் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, கீழே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வந்து நம்ம கையிலையும் மூட்டுற மாதிரி கொஞ்சம் கிளாத்து விட்டு நான் மேலே ஏற்றி வைக்கிறேன். கரெக்டான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் இடைவெளி விட்டு நம்ம தைச்சிட்டு அதுவே நம்ம மடித்து கையிலி முட்டின மாதிரி மூட்டிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிசுறே தெரியாது, பிரிஞ்சு வராது, பிது பிதுன்னு வரும் இல்லையா ஒரு சில கிளாத்து. அந்த மாதிரி கிளாத்துக்கெலாம் வந்து நம்ம இப்படி அடிக்கிறனால அது பிரிஞ்சு வராமல் இருக்கும். நல்லா லாஸ்ட் வரைக்கும் தைச்சிட்டு போயிடலாம். இப்போ தைச்சிட்டு இதை கரெக்டாக போட்டு ரெண்டு பக்கமும் சமமாக கட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணியாச்சு. இந்த கார்னர்லேயும் கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ அடுத்து நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். லைனிங் கிளாத் அடியில் போட்டு மேலே அந்த இடுப்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து கழுத்து கட் பண்ணுறதெல்லாம் இனிமேல் தான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். சும்மா பாடி சுற்றளவு அது கட் பண்ணுறது மட்டும்தான், அது உங்களுக்கே நார்மலாக தெரியும். நிறைய வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு தேவைன்னா வந்து சுடிதார் மட்டும் போட்டிருக்கேன் இல்லையா, அது பார்த்தீங்களோ போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டே உங்களுக்கு கட்டிங் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன். இதுதான் நம்ம கட் பண்ணது.
நெக்கோட அகலம் 4 இன்ச்சுங்க. ஷோல்டர் வந்து 2 இன்ச் வச்சுருக்கேன், 2.5 இன்ச் வச்சுருக்கேன். இது பேக் சைடு நெக்கு வந்து நம்ம 2.5 வச்சுக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷோல்டர் வந்து 2.5 இன்ச் வச்சுருக்கேன். ஆம்கோலோட உயரம் வந்து 7.5 இன்ச் வச்சுருக்கேன். ஏன் 7.5 இன்ச்சுனா, நமக்கு வந்து நெக்கு வந்து அகலமாக வரனால உங்களுக்கு அந்த ஆம்கோல் பகுதி வந்து அளவு கம்மியாக தான் வரும். இது சுற்றளவு வந்து 10 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ சுற்றிலும் ஒரு தையல் போட்டு நம்ம அடித்து திருப்பிடலாம். இது பிங்கழுத்து. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது கட் பண்ணி எடுத்துடலாம். அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க. எஜ்ஜிலே தையல் போடலாம். எஜ்ஜிலே தையல் போடுங்க. இப்போ வந்து இன்னொரு தையல் போட்டுடலாம். போட்டுட்டு முன்னாடி கழுத்து கட் பண்ணலாம். நான் 4.5 இன்ச் வைக்கிறேன் நெக்கோட உயரம். ஏன்னா அது வந்து இப்போ நம்ம தலைவலி போட்டு கழட்டுறதுக்கு வந்து கொஞ்சம்னாச்சும் நெக்கு வந்து லோவாக இருக்கணும். ரொம்ப மேலே ஏற்றி இருந்துச்சுன்னா தலை உள்ளே போகாது. அதனால் நான் 4.5 இன்ச் வைக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. இது கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இடுப்பு பகுதிக்கு வந்து இதை போட்டுட்டு நம்ம வந்து ஸ்கர்ட்டு கட் பண்ணுறதுக்கு 1 இன்ச்சு மேலே ஏற்றி தான் வைக்கணும். அந்த எல்லா விவரமுமே வந்துட்டு சுடிதாரில் சொல்லியிருக்கேன் நான். இப்போ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு இதோட கட்டிங் வீடியோ போடுறேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அங்கனங்கனா கட் பண்ணிடுங்க. இதுக்கு வந்து போட் நெக்கு சொல்கிற சின்னதாக தான் வேணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். லைனிங் கிளாத் வெளில வராத அளவுக்கு நல்லா இந்த எஜ்ஜிலே தையல் போடுங்க. இது கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பிங்க் கலர் கோட்டு ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு. அது வந்து நெட்டடு. அந்த எஜ்ஜிலே தையல் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம பைப்பிங் பண்ணலாம். பைப்பிங் அடிப்பக்கம் கொடுத்து ஒரு தையல் போட்டிருக்கேன். இப்போ உருட்டி அடிச்சிடலாம். பொறுமையாக உருட்டிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் ஒன்று போயிடலாம். நம்ம கீழே வந்து 2 லைன் கொடுத்துடலாம். அப்போ வந்து நம்ம தனியாக போடும்போது என்னென்னா வந்து கொஞ்சம் கிராண்டாக தெரியணும் இல்லையா. அதனால் பிங்க் கலரில் கீழே 2 லைன் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவையானா கொடுங்க, அப்படி இல்லைன்னா பைப்பிங்கோடு விட்டுடலாம். நம்மளோட விருப்பந்தான். நான் கொஞ்சம் கிராண்டாக வேணுன்றதுக்காக ஒரு 2 லைன் கொடுக்குறேன். கொடுத்து நம்ம வந்து பட்டன் பண்ணி வச்சுட்டோம். ஒரு 5 பட்டன் வச்சுட்டு சைடில் நாட்டு வச்சிட்டோம்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும். இது வந்து ஒரு 1.5 இன்ச் அளவு எடுத்திருக்கேன். 3 அடிச்சு ஓடு தையல் தான் போடுறேன். 3 அடிச்சு போடுங்க. அப்போ தான் வந்து மெல்லிசாக உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை வந்து நம்ம எஜ்ஜிலே போடலாம். அதாவது வந்து அந்த பைப்பிங்க்கும் இந்த நம்ம கொடுக்குற கிளாத்துக்கும் கொஞ்சம் கேப் போட்டுக்கோங்க. அடியில் இருக்க கிளாத்தும் சேர்த்து தையல் விழுந்துடும். உள்பக்கம் வந்து நமக்கு சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு அந்த கிராஸ் பீஸில் நம்ம பைப்பிங் பண்ணியிருக்க கிராஸ் பீஸில் அங்கே கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டு தைச்சிடலாம். நான் 1 லைன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா 2 லைன் கூட கொடுத்துக்குங்க. இப்போ நம்ம ஆம்கோல் பைப்பிங் பண்ணலாம். டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் உங்களுக்கு ஈஸியாக. நல்லா அழகாக உருட்டி ஆம்கோல் பைப்பிங் வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம கைக்கு பைப்பிங் பண்ணிவிட்டு பார்டர் கொடுத்துடலாம்.
இப்போ உருட்டி பார்டர் வச்சுட்டு நான் ஏற்கனவே வச்சுட்டு நான் பைப்பிங் பண்ணுறேன். ஏன்னா வந்து அந்த பார்டரோட பிசுறு தெரியக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு வச்சு தைச்சிட்டு அடுத்து நான் பைப்பிங் கொடுக்குறேன். இது மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். இது மாதிரி பார்டர் சன்னமாக வந்துச்சுன்னா நான் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாங்க. இது வந்து சாரியோட மெட்டீரியல் தான். சாரி சென்னை சில்க்ஸில் எடுத்துருங்க. திண்டுக்கல்லில் சாரியாகவும் தருவாங்க. நமக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கும் நம்ம அம்பர்லா டாப்புக்கும் எடுத்துக்கலாம் கிராண்டாக. இது வந்து நல்லாவே லாங் டாப், கீழே கால் வரைக்கும் இருக்கும். கொஞ்சம் கூட நம்ம எந்த ஃபேண்ட்டு வேணாலும் போட்டுக்கலாம். நமக்கு கீழே வந்து தெரியாது எதுவுமே. கீழே கால் வரைக்கும் வந்துடும் உங்களுக்கு டாப்ஸு. கொஞ்சம் நார்மலான பசங்கன்னா வந்து 52 இன்ச் வரும். நல்ல ஹைட்டான பொண்ணுங்கன்னா 54 இன்ச்சோ 55 இன்ச்சு வருங்க. இது வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு நம்ம கையில் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா அது மேலேயே வச்சு நம்ம பைப்பிங் அந்த தையல் போடுறதுக்கு ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரி நம்ம போட்டு கொண்டுட்டு வந்துடலாம். இப்போ கீழே வந்து நம்ம பார்டர் வச்சிடலாம். அதாவது உள்பக்கம் கொடுக்குறேன் நான் இந்த பார்டரு. உள்பக்கம் கொடுத்துட்டு மேல் பக்கம் வந்து நம்ம அந்த பிங்க் கலர் கிராஸ் பீஸ் இருக்கு பார்த்திங்களா, அது கொடுத்துக்கலாம். சென்டரில் வந்து நான் அடையாளப்படுத்துகிறேன் ஜாயின் பண்ணிக்கிறதுக்காக. பைப்பிங் வைக்கல, இது சும்மா நார்மலாக ஜாயின் பண்ணுறேன் பைப்பிங் இல்லாமல். ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து நடுவில் பைப்பிங் வேணான்றிச்சு. அதனால் வந்து சும்மா நார்மலாக நம்ம எப்பயும் போல் தப்போம் இல்லையா, அது மாதிரி கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு நம்ம வந்து ரெண்டு தையல் போட்டு அவங்க தையல் போட்டுடலாம். நடுவில் இருந்து கூட தைச்சிட்டு வந்துடலாம், அதனால் ஒன்றும் இல்லை. நான் இந்த மாதிரி இப்போ 1 இன்ச்சு மேலே ஏற்றி நம்ம வைக்கிறனால தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வருது. அப்படி இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்துடும். 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இங்கே இந்த பக்கம் 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1 இன்ச்சு, நீங்கள் அதே அளவு வந்து பாடியோட உயரத்தை வச்சு ஸ்கட்டு அதே அளவு கட் பண்ணிங்க அப்படின்னா 1 இன்ச்சு இங்கிட்டும் இங்கிட்டும் எக்ஸ்ட்ரா வரும். நீங்கள் நம்ம பாடி உயரத்தை வச்சு வரைஞ்சிட்டு மேலே ஏற்றி 1 இன்ச்சுக்கு மேலே ஏற்றி வரைஞ்சி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கரெக்டாக எக்ஸ்ட்ரா இல்லாமல் கரெக்டாக வரும். இப்போ வந்து நாட்டு வச்சிடலாம். நான் வந்து கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன், அது வந்து அதே கலரில். ஏன்னா வந்து நம்ம கோட்டு போடுறனால வெள்ளை கலர் காம்பினேஷன் கொடுக்கல. சேம் அதே மெட்டீரியல்லே நான் நாட்டு கொடுக்குறேன். ஏன்னா நம்ம கோட்டு போட்டும் போட போகிறோம், தனியாகவும் போட போகிறோம் இல்லையா, அதனால் இதை திருப்பிடலாம். சும்மா வந்து நாட்டு வச்சு போர்க்காமல் சைடில் மட்டும் 1-2 தையல் அடித்து விட்டோம்னா அது தேவைன்னா எடுத்து கட்டிக்கிற மாதிரி பண்ணி வச்சுருந்தேன், நல்லாயிருக்கும். நல்லா கரெக்டாக எடுத்து விட்டு நம்ம வந்து சன்னமாக தான் இதை அடிச்சிருக்கேன் நான். இது உருட்டி அடிக்க போகிறது கிடையாது, தேவைன்னா உருட்டி அடிச்சுக்கலாம். சன்னமாக தான் இருக்குது, ஃபுல்லாக வெளியில் எடுத்துகிட்டு வந்துடலாம். இது மெல்லிசாக உருட்டி அடிக்கலாம். ஏன்னா இது வந்து சாரி மெட்டீரியல்ன்றதுனால நம்ம உருட்டி அடித்தாலும் சன்னமாக வரும் உங்களுக்கு, அது ஒரு அழகாக இருக்கும். இப்போ வந்து உருட்டி அடிச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த ஓரத்துலேயும் அந்த ஓரத்துலேயும் லைட்டாக கட் பண்ணி விட்டு, இது வந்து அகலம் வந்து 3 இன்ச்சு, உயரம் வந்து 3 இன்ச்சு எடுத்திருக்கேன். நாட்டு சின்ன சின்னதாக தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி முக்கோணமாக மடித்து அதுக்கு மேலே 1 இன்ச்சு ஏற்றி வச்சு தையல் போட்டுடலாம். 3 லைன் வர மாதிரி பண்ணுறேன், கட் பண்ணிடலாம். இப்போ அதுக்கு மேலே ஒன்று வச்சிடலாம். நல்லா மடக்கி விட்டு தைச்சிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டு இப்போ மூணுமே நம்ம பண்ணிட்டோம். இன்னொரு சைடும் நாட்டு பண்ணியாச்சு பாருங்கள். அதே கலரில் பண்ணாலும் ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு.
இப்போ ஒரு சைடு வந்து சோத்து கை பக்கம் வலது கை பக்கம் வந்து அடித்து விட்டுடலாம். அப்படியே அடித்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அந்த பிசிறுலாம் இருக்குது பார்த்திங்களா, அதை மறைச்சி ஒரு சைடாக அப்படியே மடித்து தைச்சிட்டு வரலாம். இது கிராஸ் பீஸ் தான், நம்ம மடித்து அப்படியே தைச்சிட்டு வரலாம். இப்போ வந்து நான் ஒரு சைடு மடித்து தைச்சிட்டு இன்னொரு பக்கமும் மேலே வந்து அந்த பிசுறெல்லாம் மடித்து நம்ம தைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அது பார்க்குறப்ப உங்களுக்கு அது ஒரு அழகாக தெரியும், கீழே பார்டர் மட்டும்தான் இருக்கும். இது ஃபுல்லாக அடித்தாச்சு. இப்போ சைடில் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துடலாம். தையல் வந்து இந்த மாதிரி ஓரத்தில் ஒன்று, அதுக்கடுத்து ஒன்று, அதுக்கடுத்து ஒன்று, நம்ம அப்படி வந்து அடுத்தடுத்து மூணு தையல் போடுறப்ப உங்களுக்கு பிரித்து விட்டுறதுக்கும் வசதியாக இருக்கும். பாருங்கள், நம்ம வந்து மேலே வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கோம், கை ஜாயின் பண்ணியாச்சு, இப்போ கீழேயும் நம்ம பார்டர் பண்ணியாச்சு. இப்போ நாட்டு டிசைனு சைடில் வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுடலாம். கரெக்டாக ஆம்கொல் சைடு இருக்குது பார்த்திங்களா, அதுலேயே வச்சு ஒரு தையல் போடுறேன். என்னென்ன தேவைன்னா எடுத்து கட்டிக்கலாம், இல்லை அப்படியே விட்டாலுமே நமக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது நாட்டு இருக்கிறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா ஒரு கட்டு அந்த தையல் தெரியாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக அப்படியே ஒரு முடிச்சு போட்டு விட்டுடலாம். போட்டு விட்டு தேவைன்னா நம்ம கட்டிக்கலாம், இந்த மாதிரி தேவைன்னா எடுத்து கட்டிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக முடிச்சாச்சு. இதுதான் அதோடய கோட்டு, இதுக்கு வந்து நம்ம பட்டன் பண்ணிடலாம். இது வந்து அலுமினியம் பட்டனு, கடையில் கேட்டு நூல்கண்டு கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இன்னும் இது வந்து கோட்டோட கிளாத்து, இந்த பிங்க் கலரில் அந்த சென்டரில் பூ இருக்குது பார்த்திங்களா, அது அதை அடையாளப்படுத்தி நான் வந்து இந்த சென்டரில் பூ வர மாதிரி பண்ணுறேன். ஒரு அஞ்சு பட்டன் நான் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த சென்டரில் நம்ம அடையாளப்படுத்திட்டு இந்த பட்டன் ஃபுல்லாக வச்சு தைச்சிடலாம். இது வந்து ஹோல் இருக்காது அடியில், இந்த பட்டன் மட்டும்தான், சும்மா மெட்டீரியல்லே நம்ம சுற்றியில் தைச்சி விட்டுறலாம். ஹோல் இருக்க மாதிரி நீங்கள் வந்து அமர்த்தி வச்சிங்க அப்படின்னா சில நாள் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது தனித்தனியாக வர ஆரம்பிச்சிருந்தது. நான் நிறையா டைம் ட்ரை பண்ணிவிட்டு இப்போ வந்து இதே மாதிரி தான் நான் தைக்கிறேன் சுற்றிலும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீபாவளி சுடிதார் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது கோட்டும் இது கட் பண்ணுற வீடியோ, அதாவது வந்து மேலே மட்டும் கட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்து போட்டுறேன் நான். ஏன்னா வந்து நான் எடுக்கிறப்போ வந்து அது தனியாக அதை எடிட் பண்ணிட்டேன், அதனால் என்னால் இதோட போட முடியல. உங்களுக்கு கண்டிப்பாக தனியாக வந்து நான் கட் பண்ணுறது ஃபுல்லாக போட்டுறேன். இப்போ வந்து நல்லா உள்ளே திருப்பி நம்ம சுற்றி எடுத்துடலாம். இது பட்டன் வச்சுட்டு நான் அஞ்சு பட்டனு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதை வந்து நம்ம தனியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். பிங்க் கலர் சால் போட்டு இது தனியாகவும் போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பொம்மைக்கு போட்டு பார்த்துடலாம். இதான் கோட்டு, இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தீபாவளிக்கு உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி தைச்சி போட்டு அசத்துங்க. இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.